சேரமான் பெருமாள் நாயனார். இந்த நாயனார் கடறிற்றறிவார் நாயனார் என்ற பெயராலும் அழைக்கப்படுகிறார். இவருடைய இயற்பெயர் பெருமாக்கோதையார் என்பதாகும். சேரமன்னர் மரபில் வந்தவர் பெருமாக்கோதையார். பெரிய புராணத்தில் ஒரே ஒரு சேரமன்னரை பற்றித்தான் குறிப்புள்ளது. மலைநாடு என்று போழப்படும் வளமான சேர நாட்டில் கொடுங்கோளூர் என்ற நகரை தலைநகராக கொண்டு பெருமாக்கோதையார் ஆட்சி செய்து வந்தார். பெருமாக்கோதையார் சிறிய வயதில் இருந்தே சிவபெருமானையே முழுமுதற் கடவுளாக எண்ணி வணங்கி வந்தார். நாளடைவில் அரசு போகத்தையும் அரண்மனை வாழ்வையும் துறந்து திருவஞ்சிக்களம் எனும் திருத்தலம் சென்று அங்கு திருக்கோவில் திருத்துண்டு செயலானார். சேரமன்னரான பெருமாக்கோதையார் ஆட்சி துறந்து சென்ற காலம் கிபி 825 என்று சேரநாட்டு வரலாறு கூறுகிறது. அரசு துறந்து சென்ற சேரமான் பெருமாள் அதிகாலை எழுந்து நீரில் மூழ்கி திருநீர் பூசி நந்தவனம் சென்று செடிகொடிகளுக்கு களை எடுத்து நீர் பாய்ச்சி பின்னர் மலர்களை கொய்து மாலை தொடுத்து கோவிலுக்கு வந்து இறைவனுக்கு சூட்டி மகிழ்வார். பின்னர் கோவிலை கூட்டி மெழுகி சுத்தம் செய்வார். காலை முதல் இரவு வரை சிவபெருமானையே நினைந்து உள்ளம் உருகி பாடுவார். சேரநாட்டு அரியணையிலே அரசோட்சிய பெருமாக்கோதையார் என்ற நாமம் கொண்ட சேரமான் பெருமாள் முழுமையாக இறை தொண்டிலே தம்மை ஈடுபடுத்தி கொண்டார். அப்போது சேரநாட்டு தலைநகர் கொடுங்கோளூரில் அரசு புரிந்து வந்தவர் செங்கோட்புரைமகன். இந்த அரசரும் சேரமான் பெருமாள் போன்றே அரசு துறந்து காட்டுக்குச் சென்றார். செங்கோட்புரையின் பற்றி பெரிய புராணத்தில் வேறு குறிப்புகள் இல்லை. இனி அரசுக்கு உரியவர் யார் என அமைச்சர்கள் சில நாள் ஆராய்ந்து பெருமாக்கோதையரே மீண்டும் அரசு பொறுப்பை ஏற்க வேண்டும் என முடிவு செய்தார்கள். சேரமான் பெருமாளிடம் சென்று அரசு பொறுப்பை மீண்டும் ஏற்க வேண்டும் என விண்ணப்பம் செய்தனர். சிவத்துண்டுக்கு இடையூறா என சேரமான் பெருமாள் நினைத்தபோது சிவபெருமான் அருள்வாக்கு தருகிறார். நீ அரச பதவி ஏற்றுக்கொண்டு உலகில் உள்ள உயிர்களுக்கு இனி தொண்டுகளை புரிந்து வருவாய் என்று கூறியதோடு பறவைகள் விலங்குகள் என எல்லா உயிர்களும் தங்களுக்குள் பேசிக்கொள்ளும் குறைகளையும் சேரமான் பெருமாள் நாயனார் அறிந்து கொள்ளக்கூடிய ஆற்றலையும் சிவபெருமான் சேரமான் பெருமாளுக்கு அளிக்கின்றார். இதனால் இந்த நாயனாருக்கு களறிற்றறிவார் நாயனார் என்ற பெயரும் வழங்கப்படலாயிற்று. இவ்வாறு கேட்கும் ஆற்றலை இவர் பயன்படுத்தி உயிரினங்களின் குறைகளை போக்கியதற்கான குறிப்புகள் சேரமான் பெருமாள் வரலாற்றில் இல்லை. அரியணை அமர்கின்றார் சேரமான் பெருமாள். மகுடாபிஷேக விழா பெருவிழாவாக நடைபெறுகிறது. நகர் வலம் வருகின்ற போது சலவை தொழிலாளி ஒருவர் எதிரே வருகின்றார். தோளிலே உவர்மண் பொதியை சுமந்து வருகின்றார். மழையினால் அந்த சுவர்மண் அது வெண்மையாக இருக்கும் கரைந்து அந்த வண்ணான் உடலில் படிந்திருக்கிறது. அது எப்படி இருக்கின்றது என்றால் உடல் முழுமையும் திருநீர் பூசியது போல் இருக்கிறது. யானை மீது இருக்கும் சேரமான் பெருமாள் இதனை பார்க்கிறார். உடனே யானையில் இருந்து இறங்கி அந்த சலவை தொழிலாளியின் முன் சென்று சேரமான் வணங்குகிறார். மாமன்னர் தன்னை வணங்குவதா என திகைப்படைந்து அடியேன் அடிவண்ணான் என்று கூறுகிறார். அதற்கு மறுமொழியாக சேரர் பெருமான் அடியேன் அடிச்சேரன் என்று கூறுகிறார். உங்கள் வடிவால் சிவபெருமானின் நினைவு என் நெஞ்சத்தில் தோன்றியது என்று கூறி மீண்டும் சலவை தொழிலாளியே சேரமான் வணங்கிவிட்டு செல்கிறார். சேரர் பெருமானின் முடிசூற்று விழாவுக்கு பின் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியை சைக்கிளார் பெருமான் மிக அருமையாக சித்தரிக்கின்றார். ஒரு சமுதாயத்திற்கு மிக மிக தேவைப்படுகின்றவர்கள் ஆடுகளில் இருந்து அழுக்கு போக்குவோர், முடிதிருத்துவோர், காலில் அணியத்தக்க காலணிகள் செய்வோர், ஊரை சுத்தப்படுத்துவோர், உயிர் போன பின் உடல்களை அடக்கம் செய்வோர், வயலில் உழைக்கும் உழவர்கள். காலப்போக்கில் தங்களை உயர் வகுப்பினர், உயர் ஜாதியினர் என்று கூறிக்கொள்வோர் இத்தகைய தொழிலாளர்களை ஆக அடிமட்டத்திற்கு தள்ளி அவர்களை ஒதுக்கி வைத்தனர். போற்றி பாராட்டப்பட வேண்டிய ஒரு சமூகத்தினர் சமுதாயத்தில் இருந்து நீக்கப்பட்ட பரிதாபகரமான இழிவான சூழ்நிலையை இந்து சமுதாயத்தில் மட்டும்தான் காண முடிகிறது என்பது வேதனையான செய்தியாகும். வண்ணான் ஒருவர் மீது உவர் மண் மழைநீரினால் கரைந்திருந்ததை திருநீற்றி நினைவுபடுத்துவதாக எண்ணி மாமன்னர் சேரமான் பெருமாள் அந்த சலவை தொழிலாளியை வணங்கியதை நினைவு கூர்ந்து நமது சமுதாயத்தில் நிலவும் ஏற்றத்தாழ்வுகளை தொழிக்க நம் இளையர்கள் சிந்திக்க வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு
சேரமான் பெருமாள் நாயனார் வரலாற்றை தொடர்ந்து காண்போம். சேரமான் பெருமாள் நாளும் சிவபூஜை செய்வார். தன்னை மறந்து தில்லை நடராஜ பெருமானை பல நாமங்கள் கூறி தியானிப்பார், அர்ச்சனை செய்வார். சேரமான் பெருமாளின் வணக்கத்தை ஏற்றுக்கொள்ளுகின்ற வகையிலே தில்லை கூத்தர் பெருமான் தனது திருச்சம்பல ஒலியை சேரமான் பெருமாளுக்கு கேட்கச் செய்வது வழக்கம். அதாவது பூஜை முடிகின்ற வேளையில் காற்சிலம்பொலி கேட்கும். எம்பெருமான் சேரமானின் பூஜையை ஏற்றுக்கொண்டார் என்பதற்குரிய அறிகுறியாக இது அமைந்தது. இதே சமயத்தில் பாண்டிய நாட்டில் திரு ஆலவாய் என்ற ஊரில் பானபத்திரர் எனும் சிவனடியார் இருந்தார். இவர் கோவிலில் எழுந்தருளி இருக்கும் சோமசுந்தர கடவுளை இசைப்பாடல்களால் ஒவ்வொரு நாளும் துதிப்பார். பானபத்திரர் வறுமையில் வாடினார். தன்னை இசையால் துதிக்கும் பக்தன் பானபத்திரர் வறுமை ஒழிக்க சோமசுந்தரர் திருவுள்ளம் கொண்டார். ஒரு நாள் இரவு பானபத்திரரின் கனவில் சிவபெருமான் தோன்றி, சேரமான் நம்மிடம் அன்புடையவன், அவனிடம் போ, அவன் பொருள் கொடுத்து உதவுவான், பொற்காசுகள் பட்டாடைகள் நவமணிகள் இன்னும் வேண்டுவனவெல்லாம் கொடுப்பான், அதன் பொருட்டு அவனுக்கு திருமுகம் அதாவது கடிதம் ஓலை கொடுக்கின்றோம், நீ தாமதமின்றி சென்று பெற்று வருக என்று கூறி ஒப்பற்ற செல்வத்திற்கு ஏற்றவாறு பெருநிதியினை கொடுக்க எனும் கருத்துடைய பாடல் ஒன்றை திருமுகத்தில் எழுதினார். மதிமலி புரிசை மாடக்கூடல் என்று தொடங்கும் இந்த பாடல் 11 திருமுறையின் முதற் பாடலாகும். சிவபெருமான் அளித்தருளிய திருமுகத்தை பானபத்திரர் தம் தலைமீது தாங்கிக் கொண்டு கொடுங்கோளூரை அடைந்தார். பானபத்திரரை எதிர்கொண்டு அழைத்த சேரமான் பெருமான் பல செல்வங்களை பானபத்திரருக்கு தருகிறார். பானபத்திரர் வறுமை நீங்குகிறது. தன்னை வணங்கும் பக்தனின் குறை நீங்க செல்வத்துடன் வாழும் தன் மற்றொரு பக்தனுக்கு சிவபெருமான் ஓலை எழுதிய அற்புதத்தை பானபத்திரர் வாழ்க்கையில் காணுகின்றோம். இவ்வாறு இறைவன் கடிதம் அனுப்புவானா, இதெல்லாம் நடக்கக்கூடியதா என இன்றைய இளைஞர்கள் கருதலாம். நம் வாழ்க்கையை சற்று பின்னோக்கி பார்த்தால் எந்தெந்த கட்டங்களில் நாம் இறைவனை முழுமையாக நம்பி அவனிடமே நம்மை ஒப்படைத்து விட்டால் அந்தந்த கட்டங்களில் அவன் நேரடியாகவோ மற்றொருவர் மூலமாகவோ நம்மை ஆட்கொண்ட நிகழ்ச்சிகள் நம் நினைவுக்கு வரும். சேரமான் பெருமாளுக்கும் சுந்தரருக்கும் இடையில் நட்பை உருவாக்க நடராஜ பெருமான் விரும்பினார். ஒரு நாள் சேரமான் பெருமாள் சிவபூஜை செய்து கொண்டிருந்தார். அப்போது நடராஜ பெருமானின் சிலம்பொலி கேட்கவில்லை. தன் பூஜையில் தன் பக்தியில் ஏதோ குறை இருக்கின்றது, அதனால்தான் எம்பெருமானின் சிலம்பொலி ஒலிக்கவில்லை என்று எண்ணிய சேரமான் உடைவாளால் தன் உயிரை பூச்சிக்கொள்ள முயன்ற போது அசிரீரியாக, சேரனே, இன்று சிற்றம்பலத்திலே சுந்தரன் வந்து வணங்கி வழிபட்டான். அப்பொழுது தமிழில் அவன் திருப்பதியும் பாடினான். அந்த தமிழ் பாடல் என்னை தன் பயப்படுத்தியது. பாடலை கேட்டுக்கொண்டு அங்கு நின்றோம், அதனால் இங்கு வர காலதாமதமாயிற்று என்று கூறுகிறார். சிதம்பர நகரில் விரிசடை பெருமானின் திரு நடனம் காணவும் சுந்தர பெருமானை தரிசிக்கவும் நாட்டை அமைச்சர்கள் பொறுப்பில் விட்டு சிதம்பரம் செல்கின்றார் சேரர் பெருமான். தில்லையிலே நடராஜ பெருமானின் ஆனந்த கூத்தை காணும் பேறு சேரபெருமானுக்கு கிடைக்கின்றது. அப்போது பொன்வண்ண திருவந்தாதி எனும் பிரபந்தத்தை பாடி பணிந்தார். சுந்தரரைக்கான திருவாரூருக்கு சென்றார். சேரமான் சுந்தரரை வணங்க, சுந்தரர் சேரமானை வணங்க அக்காட்சியை கண்டோர் அன்பின் வலிமையை எண்ணி வியந்தனர். இருவருக்கும் இடையில் நெருக்கமான நட்பு மலர்ந்தது. திருவாரூரில் சில காலம் தங்கியிருந்த சேரர் பெருமான் பின்னர் திருத்தலங்களை காண புறப்பட்ட சுந்தர பெருமானுடன் உடன் சென்றார். திருக்கீழ்வேளூர் திருநாகைப்பட்டினத்தில் திருக்கார்வோணம் கோவில், திருமறைக்காடு, திருக்கோடிக்குழகர், திருப்புத்தூர் என பல திருத்தலங்களை கண்டு தரிசித்த பின்னர் மதுரை நகர் வந்தனர். பாண்டிய மன்னனின் புதல்வியை சோழ மன்னன் மனம் புரிந்து கொண்டிருந்ததால் அவனும் அப்போது மதுரையில் தங்கியிருந்தான். முடிமன்னர்கள் மூவருடன் சேர சோழ பாண்டிய மன்னர்களுடன் சுந்தரமூர்த்தி நாயனார் மதுரை ஆலவாய் சொக்கலிங்க பெருமானை வணங்கினார். பின்னர் மதுரையில் இருந்து திருப்பூவனம், திருவாப்புனூர், திருவேடகம், திருப்பரம் குன்றம் முதலிய திருத்தலங்களுக்கு மூவேந்தர்களுடன் சுந்தரமூர்த்தி நாயனார் சென்றார். இத்திருத்தலங்களை தரிசித்த பின்னர் சோழனும் பாண்டியனும் மதுரை திரும்பினர். சேரமான் பெருமாளும் சுந்தரமூர்த்தி நாயனாரும் தலை யாத்திரையை தொடர்ந்தனர். திருக்குற்றாலம், ராமேஸ்வரம் போன்ற பல திருத்தலங்களுக்கு சென்றனர். இவர்களின் தலை யாத்திரை நீண்ட யாத்திரையாக அமைந்தது.
பின்னர் இருவரும் சேரன் அரண்மனை திரும்பினர். அங்கே சுந்தரமூர்த்தி நாயனார் சேரமான் பெருமாள் நாயனாருடன் தங்கியிருந்துவிட்டு திருவாரூர் திரும்பினார். சிலகாலம் திருவாரூரில் இருந்த சுந்தரமூர்த்தி நாயனார் சேரமான் பெருமாள் நாயனாரை காண விழைந்து கொடுங்கோளூர் திரும்பினார். சுந்தரமூர்த்தி நாயனாரின் மண்ணுலக வாழ்வுக்கு முடிவு வந்தது. வெள்ளை யானை மீது அமர்ந்து சுந்தர பெருமான் கையிலை நோக்கி சென்றபோது அதை கண்ட சேரமான் பெருமாள் நாயனார் குதிரை மீது ஏறி திரு ஐந்தெழுத்தோடு சிவ மந்திரத்தை ஓதினார். உடனே அவருடைய குதிரை ஆகாயத்திலே பாய்ந்து எழுந்தது. வெள்ளை யானையை வான வீதியில் வலம் வந்த குதிரை சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு முன் சென்றது. சுந்தரமூர்த்தி நாயனாரும் சேரமான் பெருமாள் நாயனாரும் கையிலை செல்கின்றனர். சிவபெருமானை தொழுது நிற்கின்றனர். சிவபெருமான் புன்னகையுடன், சுந்தரன் இங்கு வர முடிவெடுத்தான். அவனை நான் அழைத்து கொண்டேன். ஆனால் உன்னை நான் அழைக்கவில்லை. அழைக்காமலிருக்க சேரமானே இங்கு வந்தது ஏன் என்று சேரமான் பெருமாளை நோக்கி கேட்டார். பெருமானே, தங்களின் பெரும் கருணை வெள்ளமானது என்னை இங்கே உங்கள் முன் நிறுத்தியது. அன்று தங்கள் கருணையால் நான் சுந்தர பெருமானின் அன்பை பெற்றேன். அந்த அன்பினால் கட்டுண்டு வந்தேன். எம்பெருமானே, அருட்கடலே, நான் மறைகளும் முனிவர்களும் துதிக்கும் மேன்மையுடைய ஜோதி வடிவமானவனே, தங்கள் மீது கொண்ட அன்பினால் நான் திருவுலா எனும் பிரபந்தம் பாடியுள்ளேன். அதை கேட்டருள வேண்டும் என்று பணிந்தார். சொல்லுக என்றார் சிவனார். பாடினார் சேரமான். மகிழ்ந்த மகேசன், நீயும் ஆளால சுந்தரனும் கணநாதர்களுக்கு தலைமையாய் இருப்பீர்களாக என்று அருள் புரிந்தார். சேரமான் பெருமாள் நாயினார் சிவகண தலைவராகி தாம் ஏற்ற திருத்தொண்டை சிவத்தொண்டை தொடர்ந்தார். திருச்சிற்றம்பலம்.